உறவுகளுக்கு வணக்கம். வெல்கம் டு சுபஜா வ்ளாக்ஸ். எல்லோரும் எல்லா செல்வமும் பெற்று நலமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விளாக் தான். காலையில் 6:00 தூக்கம் எழுந்துச்சு, அப்போவே நல்ல மழை. 2-3 நல்ல மழையாக தான் இருக்குது. ரொம்ப நாள் மழை இல்லாமல் இருந்துட்டு மழையை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. அப்புறமா வந்து இது கொஞ்ச நாளுக்கு வந்து வாழை தென்னை செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றாண்டா அதுவும் ஃப்ரீ தான் நினச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அப்படியே காலையில் வந்து கட்ட கட்ட என்னை வந்து இடியப்பமும் அப்புறமா உருளைக்கிழங்கு கறியும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து இடியப்பம் அண்டு உருளைக்கிழங்கு கறி ஏதோ ரெடி ஆகிட்டு காலையில் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருந்தப்பவே மீன் கொண்டு வந்துட்டாங்க. என்னை வந்து கணவாய் மீன், இப்போ கொஞ்ச நாளாகவே கணவாய் மீன் அதிகமாக வருது சீசன் போல். லாஸ்ட் டைம் வந்து கணவாய் மீன் வாங்கினப்போ கணவாய் மீன் வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம், கறியாக பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து கணவாய் மீன் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாக்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து என்னென்ன தேவைன்னா மிளகு பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, ஜீரகம், அப்புறமா உப்பு, கூடவே வந்து கொஞ்சமாக அதிகமாகவே பூண்டு, ஒரு 10-12 பல் அளவு பூண்டு போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி, அப்புறமா கறிவேப்பிலை. இது வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி கணவாய் மீன் எல்லாம் கறி மீன் கறி வைக்கிறதுக்கு பொதுவாகவே தக்காளியை மிக்சி ஜாரில் அதுக்கு அரைப்பை கூட அரைச்சி சேர்த்துருவோம். ஸோ அந்த தக்காளியும் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்து அரைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கணவாய் மீன் கறி வைக்கிறது வந்து மாமியாரோட ஸ்டைல், அவங்கக்கிட்ட தான் நான் இந்த மாதிரி கறி வைக்கிறது கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கூடவே ஒரு இது வந்து கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு முதல்ல வந்து ஒரு சுற்றி எடுத்துருவேன். ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும், ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்து அரைப்போ வந்து அந்த மீனை கூட சேர்த்து அப்படியே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருக்கணும். நல்லா வந்து இந்த அரைப்பு வந்து இந்த மீனில் எல்லாமே பதற மாதிரி ஒரு வாட்டி கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு கூட வந்து ஒரு இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ஒரு கிளாஸ் ஒன்றும் இல்லைனா 1.25 கிளாஸ் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடி அடுப்பில் வச்சாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லாவே. முதல்ல வந்து எப்போவுமே இது வைக்கும்போது ஹை ஃப்ளேமில் தான் வைப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கூட தாளிச்சு ஊற்றினீங்கன்னா சூப்பரான டேஸ்டி கணவாய் மீன் கறி கிரேவி நாமளும் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மத்தியானத்துக்கு வந்து ஒரு கீரை கூட்டம் ஒன்று பண்ணலான்னு நினச்சி இந்த வயல்லே கீரை நினச்சி அதை பறைச்சிட்ருக்கேன். நல்ல மழை ஆனால் அங்கங்கேயா தண்ணியுமே தேங்கி தான் நிற்கிது, நடக்கவே கஷ்டம்தான். அப்படியே கீரையும் பறிச்சிட்டு வந்தாச்சு. அப்புறமா இன்னை வந்து ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியே போனோம், கொஞ்சம் செடிகள் எல்லாம் வாங்கினோம், அதாவது மரச்செடி எல்லாம் வாங்கினோம். இந்த மழை வந்ததுனால ஏதாவது மரம் எல்லாம் இப்போ நட்டாச்சுன்னா நல்லா வளருமே, இந்த மாதிரி நாட்களில் தான் வாங்கினா தான் முடியும், கடைக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாகவே ஒரு கட்டிங் போர்டு வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் கட்டிங் போர்டு கிடையாது, ஒரு உட்டன் பீஸ் வச்சு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவுமே இப்போ நாசம் ஆகிட்டு நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்து ஆன்லைனில் வாங்கலான்னு பார்த்தாச்சுன்னா சிலது வந்து கட்டிங் போர்டை உதையுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டீல் வாங்குவான்னு கேட்டாங்க. அடுத்து ஸ்டீல் எனக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருந்து கட் பண்ணும்போது வலிக்கு கையே கட் பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க ஸ்டீல் நல்லா இருக்காது, ஒரு உடன் வாங்கி பாரு, நாங்கள் எல்லாம் கூட ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே வாங்கலாம், சரி இங்கே பக்கத்தில் இருந்தே வாங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கடைக்கு போகலான்னு பிளான் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து கீரையும் மத்தியானத்துக்கு சமையலெல்லாம் முடிச்சுட்டு போனேன் இல்லையா, கீரை தென் வந்து ஒரு முட்டைக்கோஸ் கூட்டம் ஒன்று வைக்கலாம், கூடவே ஒரு ரசம், அப்புறமா கணவாய் மீன். கணவாய் மீன்னாலே போதும் வீட்டில், அந்த சூரை மீன் அப்புறமா இந்த கொளிசாலை மீன் எல்லாம் சாப்பிட்றதை விட இந்த கணவாய் மீனுங்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் மத்தியானத்துக்கு. அதை வச்சாச்சுன்னா ஒன்று வந்து பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ஸோ வந்து அதையும் வச்சுட்டு இன்றைக்கி வந்து கடைக்கு கிளம்பினோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டில் வந்து உடன் இது கட்டிங் போர்டு வாங்கினோம். அப்புறமா கொஞ்சம் நாளாகவே வந்து ஒரு உருளி ஒன்று வாங்கி கற்றுட்டு இருந்தேன், அதுவும் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கடைக்கு போன இடத்துல வந்து பக்கத்து கடை வந்து ஷூ கடை, என் மகளவங்க கூட ஷூஸ் நாசம் ஆகிட்டு வெளியே போட்டுற கலர் ஷூஸ் வந்து நாசம் ஆகிட்டு. அப்போ வந்து அவன் வந்து ஷூஸ் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான், எனக்கு பிங்க் ஷூ வேணும் பிங்க் ஷூ வேணும்னு. ஸோ வந்து கடையில் கூட்டிகிட்டு போய் வந்து அவளுக்கு வந்து ஒரு பிங்க் ஷூ வாங்கி கொடுத்தோம். அது பார்த்துட்டு இருக்கவே என் மகன் என்ன பண்ணான்னா அங்கே வந்து வச்சுருப்பாங்களே விசிபிள் அதில் வந்து ஒரு ஷூ எடுத்து அவன் போட்டுட்டான். ஆனால் வந்து அது ரொம்ப பெருசு, இன்னொன்று வந்து வீட்டில் அவனுக்குமே ஷூ வேறு இருக்குது, அதனால வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு வந்தோம். அதை கலத்தி வச்சுட்டு வேண்டாம் வீட்டில் இருக்கலான்னு வாங்கி கூட்டிகிட்டு வந்தோம். அப்போயெல்லாம் ரொம்ப அழாமல் தான் இருந்தா, ஷூ ஷூன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ணலை. ஆனால் காரில் வார வழியில் வந்து ஒரே அழகை,
அப்புறம் மரச்செடியும் வாங்கலை, ஃப்ரூட்ஸும் வாங்கலை, அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து தூங்க வச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்கு ஊற்றிட்டு வந்தாச்சு. வந்தாலும் கொஞ்ச நேரம் அழுக, சரி நம்ம ஏதாவது ஸ்வீட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுத்து கூல்டவுன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் பெருசாக கந்துக்கிட்டல. அப்படி இருக்கவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால, கீரை முட்டைக்கோஸ் ரசம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனதுனால அந்த மத்தியானம் சாப்பாடையும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு என்னன்னா, திரும்ப வந்து அவனை தூங்க வச்சுட்டு திரும்ப கடைக்கு போகலாம், போய் வந்து நம்ம செடிகள் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அதே மாதிரி தூங்க வச்சுட்டு போயிட்டு திரும்பவும் வந்தாச்சு. எல்லாம் வாங்கிட்டு செடிகள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனால் இவங்க வந்து தூக்க எழுப்பினவங்கள நான் ஸ்டாப் அழகு என்னங்கிறத, எனக்கு பிளாக் ஷூ வேணும் பிளாக் ஷூ வேணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா இனி என்ன பண்ணுறது, ஒரு 3:00 வர பார்த்தாச்சு ரொம்ப அழகாக. 3:30 ஆகும்போது திரும்பவும் கடைக்கு கூட்டிகிட்டு போனோம். கடைக்கு கூட்டிகிட்டு போய் பக்கத்தில், அது வந்து மார்த்தாண்டம் ஜங்ஷன் பக்கத்தில் போனோம். அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், மார்னிங் போனேன் கடை. அப்புறமா இங்கே பக்கத்துலேயே ஒன்று வந்து போகலான்னு சொல்லிட்டு போயாச்சுன்னா, எந்த ஷூவுமே வேண்டாம், எனக்கு பிளாக் ஷூ வேணும், பிளாக் எடுத்து காமிச்சாலும் அந்த ஷூ தான் வேணும்னு ஒரே அழக. சரின்னு சொல்லிட்டு அதே கடைக்கு போயாச்சு. அங்கே தான் இன்னொரு காமெடி. அங்கே போயாச்சுருந்தாலும் அது வந்து பெரிய சைஸ், அது போட முடியாது. வேறு ஷூஸ் எல்லாம் காமிச்சாச்சுன்னா நோ நோன்னு சொன்னாங்க. இது வந்து ஹஸ்பண்ட் வந்து காரில் இருந்தாங்க, அவங்களை கார் பார்க் பண்ணிட்டு வர முடியல, நான் தான் கூட்டிகிட்டு போனேன், நானே மாட்டிட்டேன். அப்புறமா ஒரு வழியாக அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னாங்க, வந்து பெருசானாலும் பரவாயில்ல, அவன் சொல்கிற ஷூவை வாங்கிட்டு வா, 2 வருஷம் கழிச்சு போட்டுக்கலாம். ஆனால் வந்து அப்போ வேற அந்த ஷூ போதும்னு சொன்னவங்க வந்து திரும்ப என் மகன் வந்து அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன், பிளாக் ஷூ வேணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஷூ தேடிட்டே இருக்கான் தேடிட்டே இருக்கான் கடையில் தேடிட்டே இருக்கான். அப்புறமா ஒரு வழியாக அவன் அப்பா வந்தாங்க, வந்து சரி இன்னொரு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு, இது வந்து செகண்ட் கடையும் முடிஞ்சுதா, இன்னொரு கடைக்கும் போயாச்சு. அங்கே போயாச்சுனாலும் எந்த ஷூ எடுத்து போட்டாலும் அதே தான், பிளாக் ஷூ பிளாக் ஷூ எதுவுமே எடுக்க மாட்டேன், நோ நோ நோன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிவே நின்றுடுவேன். எங்கள் என்ன பண்ண தெரியல, அதுவரை கொஞ்சம் சரி பரவாயில்ல ஒன்று எடுத்துடுவான்னு நினச்சோமா, அப்போ வந்து எனக்கும் கடுப்பாச்சு அவங்களும் டென்ஷன் ஆகிட்டாங்க. சரி நீ வந்து இந்த கடைக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. எனக்கு வந்து பயம் என்னன்னா, இவன் வீட்டில் போய் ஷூ ஷூன்னு அழுதுட்டு இருந்தாலும் நாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஷூ வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வரலான்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, இல்லை அதெல்லாம் வேண்டாம் வீட்டில் இருக்கிறது போதும் அப்படின்ட்டு. பிறகு என்ன, வர வழியாக நாளைக்கு சண்டே எல்லாம் கொஞ்சம் சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்குறதுக்காக அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பக்கத்து கடையில் வந்து இந்த டீ கடை இருந்தது. அப்போ அந்த டீ கடை கேக் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை வாங்கி கொடுக்க கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வந்து அவரை வந்து மகன் வந்து ஜூஸ் வேணும்னு சொன்னான். ஸோ வந்து நான் பொதுவாக வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க அளவு பண்ண மாட்டேன், அது எதுக்கு சுகர் எல்லாம் வேஸ்ட்டு கெமிக்கல் அப்படின்னு. ஆனால் என்னையும் நானே சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது வேறு வழியில், வாங்கி கொடுத்து கூல் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி கொடுத்தாச்சு. இப்போ வந்து இப்படி இருக்கவே என்னாச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு 4:00 4:30 எல்லாம் ஆகிட்டு, நீ வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸும் ப்ரிப்பேர் பண்ணலை, டீ டைம் எல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு அந்த கேக்கோட முடிஞ்சாச்சு. அப்படியே அந்த ஜூஸில் என்னே போயாச்சு. 3 கடை போயிட்டு ஷூஸ் வாங்கலை, அந்த அவளுக்கு வாங்கின பிங்க் ஷூ அப்படியே காரில் இருக்குது. நீ எப்போ அந்த பிங்க் ஷூ பார்க்குறான், திரும்ப எப்போ அழக ஆரம்பிக்கிறான்னு ஒன்றுமே தெரியல. அப்படியே இதுவரை வந்து என் குழந்தைங்க இப்படியெல்லாம் அதான் புதிச்சதே கிடையாது. கடைக்கெல்லாம் ரொம்ப கூட்டிகிட்டு போகிறது இல்லை, மெயினாக வந்து ட்ரெஸ்ஸு ஷூஸ் அவங்களுடைய சைஸ் வேணுன்னா மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிறது. இல்லைனா நம்ம கூட்டிகிட்டு போனாலுமே வெளியே கூட்டிகிட்டு போனாலுமே காரில் உட்கார வச்சுட்டு அவனும் அவங்க அப்பா அவங்க இருப்பாங்க, நான் தான் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவேன். எப்படி தான் நீங்கள் எல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்க, கொஞ்சம் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இனி வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுது, அவ்வளோதான் பிங்க் ஷூவை பார்த்துட்டு திரும்ப எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரியல. அழுகான அழுக, நான் ஸ்டாப் அழுக, எதுவும் சாப்பிட்றது கிடையாது. அங்கே ஒரு ஓரமாக போய் கிடந்துட்டு இந்த பெரியவங்க வெற்றில கிடந்துட்டு அழுற மாறி அழுக. பொதுவாக இந்த அப்பாக்கள் எல்லாம் உண்டு, எல்லாரையும் காமனாக தான் நிறைய பேர் இந்த வீட்டில் நடக்கிறதான். குழந்தைங்க சிரித்து நல்ல விஷயம் பண்ணியாச்சுன்னா அப்பா மாதிரியும் சொல்லுவாங்க, அழுதாச்சு தான் அப்படியே அம்மா மாதிரியும் சொல்லுவாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்படி இன்றைக்கி ஃபுல்லாகவே அவனுக்கு அவனுக்கு பிளாக் ஷூ டே தான் இன்னைக்கு, ஆனால் ஷூ தான் இல்லை. இதுவரை இந்த மாதிரியெல்லாம் நடந்ததே இல்லை. அப்படி தான் அங்கே இன்றைக்கி வந்து ஸோ சீக்கிரமாக சமையல் எல்லாம் வச்சாச்சு, எவ்வளோ ஒன்று ஒன்றுலேருந்து அப்படியே சாப்பிட்டாச்சு. டீ டைமும் அதிலேயே ஓடிட்டு இதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு, சோறு, அப்புறமா கீரை, சேப்பு கீரை, அப்புறமா இந்த முட்டைக்கோஸ் ஒன்று கூட்டு வச்சுருந்தேன். முட்டைக்கோஸ் வந்து இன்னைக்கு கூட்டு மாதிரி தான் வச்சேன், ஆயில் போட்டு வதக்க எல்லாம் இல்லை, டெய்லி ஆயில் தாளிக்கிறதெல்லாம் வேண்டாங்கிறதுனால அந்த மாதிரி.
அடுத்து வந்து கணவாய் மீன், அதை வந்து கறி பண்ணி தாளித்து ஊற்றியாச்சு, கூடவே ஒரு ரசம். அப்புறமா என்னை தான் கடையில் போய் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். மெயினாக வந்து கட்டிங் போர்டு வாங்கிட்டேன். இது வந்து நல்லா தான் இருக்குது, நான் இன்னுமே யூஸ் பண்ணிட்டு இல்லை, பார்க்கலாம். இது வந்து இந்த ரேட்டுமே பரவாயில்ல, 340. இதில் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சைட்டில் இருக்கிறது வந்து இது வந்து மூணு பீஸாக அப்படியே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து உடஞ்சதெல்லாம் வந்து ஆன்லைனில் நான் பார்த்துருக்கேன், இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி உடஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு. அதான் உடையும் போல இருக்குது, மற்றபடி பரவாயில்ல. சரி, எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து ஒரு ரெண்டு பிளேட் வாங்கியிருந்தேன். பொதுவாக கடைக்கெல்லாம் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனாங்கன்னா என்ன வாங்கணுமோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து வேறு ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க, பிளேட் ஏதாவது வாங்குறியான்னு. ஸோ பார்த்துட்டு அந்த ரெண்டு பிளேட்டு வாங்கினேன். கூட வந்து இந்த ஒரு இரும்பு சீனி சட்டி ஒன்று, இந்த மாதிரி இந்த ஃபில்டர் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து உடஞ்சிட்டு, அது வந்து வீட்டில் லைட்டர் வந்து ஆசை ஆகி வருது, அது என்னையும் ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியல. இந்த குழந்தைங்களுமே எடுத்து தண்ணியில் எல்லாம் போடுவாங்க, அதனால் அதில் ஒன்று வாங்கினேன். பொதுவாக லைட்டர்லாம் வாங்கும்போது ஒரு நைஃப் தான் இருக்கும், இந்த வாட்டி ஒரு பீலர் கூட கொடுத்துருந்தாங்க, ஒரு பீலர் கூட கொடுத்துருந்தாங்க, அதுவும் நல்லா தான் இருக்குது. கூட என்னென்னா அந்த சீன் சட்டி மாதிரி ஒரு அரிப்பு பாத்திரம் வாங்கினேன். அதுவும் முன்னாடி இருந்ததை விடவும் அந்த கீழே வந்து ஒரு பேஸில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. முன்னாடி வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான மாதிரி ஒன்று இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சமாக அது நீளமாக குடுவோம் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி நல்லா தயாரி பார்த்தோம் இல்லைன்னு சொன்னாங்க. இது வந்து முன்னாடி இருந்த அளவு குவாலிட்டியாக இல்லை, ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே இதே மாதிரி தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதனால சரி இதிலே ஒன்று வாங்கியாச்சு, இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறமா வந்து ஒரு உருளி, உருளியில் வந்து நிறைய டைப் உண்டு. இது வந்து மெயினாக என்னென்னா, இதை ஒன்று வந்து பூ போன்றதுக்கெல்லாம் வெயிட்லெஸ் ஒன்று வாங்குவோம், இன்னொன்று இதெல்லாம் அடுப்பில் வைக்கலாம். இது வந்து முன்னாடியெல்லாம் ரேட்டு ரொம்ப கம்மி, 300, 400, 500 தான் ஆகும், இப்போ எல்லாம் நல்லா ரைட்டு. இதுவே ஒன்று 885 ஆச்சு, ரொம்ப எல்லாம் யூஸ் ஆகாது, ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை. இது வந்து நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஹவுஸ் வார்மிங்க எல்லாம் ப்ரெசன்டேஷனுக்காக வாங்குவோம், நான் வீட்டில் எதுவுமே இன்னும் வாங்கினது கிடையாது. ஸோ அதுவும் ஒன்று வாங்கியாச்சு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. அப்புறமா என் மோனோட சேட்டை தான் இன்றைக்கி அதிகம். அப்படியே வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு சாப்பாடு பண்ணியாச்சு. நே வந்து அலைஞ்சாச்சு, அங்கே இங்கேயும் போனதுனால எதுவுமே கடலை எதுவுமே தண்ணியில் போடலை. ஸோ வந்து சிம்பிளாக ஒரு தால் கறி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிறுபேரை பருப்பு போட்டு கூடவே தக்காளியும் போட்டு ஒரு தால் கறி பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு எக் ஃப்ரையும் வச்சுட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுத்தாச்சுன்னா இதுவே போதும். நைட்டு வந்து கொஞ்சம் லிமிட்டான சாப்பாடு தான், இதுவே போதும். அவ்வளோதாங்க இன்றைக்கூட வ்ளாக் வந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.